வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இப்போ நான் ஆரஞ்ச் கேக் பண்ண போகிறேன். ஓவன் இல்லாமல் கடாயில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 இன்ச் பேன், அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணிக்கிறலாம். நான் இப்போ ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அதை மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும் நம்ம இப்போ சீவி எடுத்துக்கிடுவோம். ஸ்கின்னை மட்டும்தாங்க எடுக்கணும், இந்த உள்ள அந்த ஒயிட் எடுக்கக்கூடாது, கசப்புத்தன்மை இருக்கும். நான் இப்போ அந்த ஆரஞ்சு கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பழத்துக்கு 1/4 கப் ஜூஸ் வரும். இப்போ நம்ம கேக் வந்து கடாயில் தாங்க பண்ண போகிறோம், ஓவன் கிடையாது. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கடாயை காய வச்சிடலாம். நல்ல கனமான கடாயை எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. இப்போ ஒரு ட்ரை பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அதில் 2 எக் எடுத்துக்கோங்க, 1/4 கப் சுகர். நம்ம சீவி வச்சுருந்தோம்ல ஆரஞ்சுடைய ஸ்கின், அதையும் அதோடு போட்டு நல்லா பீட் பண்ணணும். அந்த ஸ்கின் போட்டனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கேக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா பீட் பண்ணிடணும். இப்போ 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நேரம் அடிக்கணும் அவசியம் கிடையாது, 1-2 மினிட்ஸ் அரைச்சா போதும். இப்போ 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா சளிச்சுக்கிறணும். சளிச்சிட்டு அதை மெல்ல மிக்ஸ் பண்ணி விடணும், ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க. பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துடணும். சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணணும், கட்டியே இருக்கக்கூடாது சுத்தமாக. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். கொஞ்சம் தான் சேர்க்கணும், அதிகமாக வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ட்ரேயில் இந்த பேட்டரை நம்ம ஊற்றிடலாம். த்ரீ டைம் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் வச்சிடலாம். 10 நிமிஷம் காஞ்சிருச்சு, சரியான ஹீட்டாக இருக்குது. அப்போ மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆச்சு, எனக்கு அந்த டைம் ஆயிருக்கு. நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்துருச்சா வகையிலான்னு தெரிஞ்சிடும். கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாடுற வர மூடி வச்சிடலாம். இப்போ பீஸ் போட்டுடலாம். பாருங்கள் இவ்வளோ சுலபமாக நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஹெல்த்தியான ஆரஞ்சு கேக் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.